हेलो फ्रेंड्स, वेलकम टू नीडल्स एंड लैडल्स। इनके एपड़ी और पैच पेंडेंटा कन्वर्ट पन्दे पापो मर्मेटेल एपड़ी एम्ब्रॉयडरी पोड़ एपड़ी पैचा कन्वर्ट पन्दे वीडियो पोटर पाकादवंगे लिंक डिस्क्रिप्शन चेक पन्निकोंगे। सो पेंडेंटा पन्दे नम्मे रिंग माट्वो इप्पा इल्लादनाल नाने अंद रिंग एपड़ी पन्दे कामिक्क पोरें। இந்த பெண்டன்ட்டு ஜரி அவுட்லைனில் பண்ணியிருக்கிறதுனால சில்வர் ஜரி அவுட்லைனில் அது அதே சில்வர் ஜரி டூ ஸ்ட்ராண்ட் எடுத்து ஊசியில் கோர்த்து எண்டில் நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த பெண்டன்ட்டோட மிடில் பார்த்து குத்திருக்கு, பேக் சைட்லேருந்து ஊசியை குத்தி ஃப்ரண்டில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டோடனே இப்போ நம்ம லூப்பாக ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்ப இந்த சரியை நம்மளோட ஒரு ஃபிங்கரில் ரேப் பண்ணிட்டு மறுபடியும் பேக் சைட்லேருந்து குத்தி ஊசியை ஃப்ரண்டில் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லூப் கிடைக்கும். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆன உடனே நம்ம இந்த லூப்போட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எந்த மாதிரியான செயினில் கோக்க போகிறோம் அதுக்குள்ளே போகிற அளவுக்கு நமக்கு தேவையான சைஸ்க்கு இந்த ரிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு டூ ஸ்ட்ராண்டில் போட்டிருக்கோம், கொஞ்சம் தின்னாக இருக்குது. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால இந்த லூப்பே செகண்ட் டைம் போட போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக, ஃபோர் ஸ்ட்ராண்ட்ஸோடு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ ரிக்குயர்ட் லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப செகண்ட் டைம் லூப் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான், பேக் சைட்லேருந்து ஊசியை குத்தி ஃப்ரண்டில் எடுப்போம். இப்படி எடுத்த உடனே இப்போ செகண்ட் லூப்பும் கிடச்சிரும். அதையும் இந்த ஃபஸ்ட்டு லூப்போட லென்த் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு லூப் கிடச்சாச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் திக்காக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். அதுக்காக இந்த லூப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊசியை பேக் சைட்லேருந்து அந்த லூப் வழியாக கொடுத்து இழுங்க, ஒரு குட்டி லூப் கிடைக்கும். அதில் ஊசியை மறுபடியும் கொடுத்து இழுத்திங்கன்னா நமக்கு ஒரு முடிச்சு விழுந்துடும். ஸோ இந்த நாட் தான் இந்த லூப் ஃபுல்லாகவும் நம்ம போட போகிறோம். இப்படி போடுறதுனால நம்மளோட இந்த லூப் இன்னும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், நம்ம செயினில் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபேர்மாகவும் நிற்கும். ஸோ இதே மாதிரி இப்போ செகண்ட் நாட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு அதை அப்படியே நல்லா கிட்ட தள்ளி விட்டுருக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த லூப் ஃபுல்லாகவுமே நாட் போட்டுக்கிட்டே வரப்போகிறேன். இப்போ பாருங்கள், எண்டுக்கு வந்தாச்சு, லாஸ்ட் நாட் போட்டிருக்கு. இது போட்டு முடித்த உடனே நம்ம எப்பயும் போல் லாஸ்ட்டாக நாட் போட்டு இந்த இதை முடிச்சிடலாம், இந்த லூப் முடிச்சிடலாம். கரெக்டாக வந்த உடனே எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணோடனே பாருங்கள், பெண்டண்ட்டில் அழகான ஒரு லூப் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் போட வச்சுருக்க செயினை போட்டு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மர்மைட் டெய்ல் பேட்சை வந்து நம்ம அழகாக ஒரு பெண்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது கூட நம்ம ஒரு மர்மைடும் பேட்ச் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் இதே ப்ரொசீஜரில் தான். ஆனால் நான் பிளாக் த்ரெட் எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த மர்மைடுக்கு நான் பிளாக் அவுட்லைன் கொடுத்ததுனால இதுக்கு அதே பிளாக் த்ரெட்டில் லூப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மேட்சிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மர்மைடும் கம்ப்ளீட் பண்ண உடனே அதையும் ஒரு செயினில் போட்டு பார்ப்போம். இப்போது மர்மைடும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதையும் செயினில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேச்சஸையும் எப்படி அழகாக ஒரு பெண்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம்னு பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்ச் டு பெண்டண்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.